வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெறும் ஜஸ்ட் வந்து ஒரு 5 நிமிஷத்தில் ஒரு எஃபெக்டிவான மகாலட்சுமி பூஜை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து தீபம் போட்டு மகாலட்சுமியை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பூஜைக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மிகவும் முக்கியம். உங்களுக்கு என்ன சைஸில் கிடைக்குதோ நீங்கள் வாங்கிக்கோங்க. இங்கே நான் 2 தீபம் தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை வேணும்னாலும் நீங்கள் வந்து தீபம் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 நெல்லிக்காய், அதுக்கப்புறம் பூக்கள் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வெற்றிலை. இல்லைன்னா உங்களுக்கு வெற்றிலை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல பிராஸ் பித்தளை பிளேட்டை எடுத்துட்டு அந்த பிளேட்டில் குங்குமம் மஞ்சள்லாம் வச்சுட்டு அந்த பிளேட்டில் கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். இப்போ இந்த நெல்லிக்காயுடைய தலை பகுதியில் கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதோடைய ஸ்டெம், அந்த ஸ்டெம்ல இருந்து அதை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கொட்டை இருக்கும், அதை சுற்றி வந்து இந்த ஃப்ளஷ் பார்ட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அப்போதான் வந்து உங்களுக்கு நெய் ஊற்றி தீபம் போட முடியும். நான் இங்கே வந்து பஞ்சத்திரியை வந்து நெய்யில் நனைச்சி வச்சுருக்கேன் ஏற்கனவே. நீங்கள் அந்த மாதிரி ரெடிமேடாக பண்ணி வச்சுருந்தாலோ இல்லை நெய் வந்து காய்ச்சி நல்ல பசு நெய்யாக இருக்கணும். மகாலட்சுமிக்கு எப்போ தீபம் போட்டாலும் பசு நெய்யில் போடுங்க, அதுதான் ரொம்ப வந்து உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். அதே மாதிரி பஞ்சுத்திரி தான் வந்து யூஸ் பண்ணணும். பஞ்சுத்திரி நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கலாம். நம்ம வந்து வீடியோவோட பிளேலிஸ்டில் இருக்குது திரி வந்து எப்படி பண்ணலாம், எந்தெந்த டைப்ஸ் ஆஃப் வந்து திரி வந்து பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே பூஜை பண்ணுறீங்களோ அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு மாக்கோலம் இட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி படமோ இல்லை அம்பாள், யார் எந்த அம்பாள் படமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த படத்தை சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூக்கள்லாம் சாத்தி நீங்கள் அந்த படத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. நாம் வந்து இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றுவோம். அப்படி இல்லை அப்படின்னா துளசி மாடம் வச்சுருக்கவங்க, துளசி செடி இருக்கு இல்லைங்களா, நீங்கள் பால்கனியில் கூட வச்சுருக்கலாம். ஸோ அந்த இடமும் லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய இடம் தான். ஸோ அந்த இடத்துலையும் இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணிவிட்டு வார வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த மாதிரி நெல்லிக்காயில் நம்ம தீபம் போடலாம். ஏற்கனவே அந்த வீடியோவும் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதோடைய டிஸ்கிரிப்ஷனும் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் எப்படி பூஜை பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அக்ஷதை வந்து ரொம்ப முக்கியம். அக்ஷதையை வந்து நெய் ஒரு துளி விட்டு மஞ்சள் கலந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நெல்லிக்காயிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெய் தீபம் வந்து அதில் வச்சு ஏற்றணும். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ எதுக்காக இந்த நெல்லிக்காய் தீபம் வந்து நம்ம போடுறோம் அப்படின்றதையும் சின்னதாக ஒரு விஷயத்தோடு நம்ம பார்த்துடலாம். நெல்லிக்காய் வந்து கனகதார ஸ்தோத்திரத்தில் இதோடைய விசேஷம் என்ன அப்படின்றது ஒரு கதையே இருக்குது. அதை இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் நெல்லிக்காயில் வந்து தீபம் போடும்போது நமக்கு வந்து ஃபினான்ஷியலி, அதாவது பணம் பற்றாக்குறை, என்ன தான் சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில் நிற்காமல் போகிறது, அதுக்கப்புறம் வந்து பணம் வந்து வராமல் இருக்கிறது, எவ்வளோ சம்பாதிக்க முயற்சி பண்ணாலும் பணமே சம்பாதிக்க முடியல அப்படின்ற சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி நெல்லிக்கனியில் வந்து தீபம் போட்டோன்னா அந்த தடைகள் எல்லாம் நமக்கு விலகிடும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். அந்த மாதிரி வந்து தடைகள் விலகினதுக்கு அப்புறமா நம்மளால் வந்து பணத்தை வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய, அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தியும் அதோடைய எனர்ஜி ஃப்ளோ, பணத்தோடைய ஃப்ளோ வந்து நம்ம வீட்டுக்கு கிடைக்கும். ஸோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நெல்லிக்காய் தீபத்தை வந்து நம்ம வீட்டில் வந்து பூஜை அறையில் ஏற்று. இந்த மாதிரி இந்த பூஜையை வந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம வந்து வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் பண்ணிடலாம். நீங்கள் அஷ்டோத்திரம் படிக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 9 தடவை வந்து ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமஹ அப்படின்ட்டு ஒரு 9 to 11 times வந்து சொல்லிட்டு இந்த தீபம் முன்னாடி வணங்கிட்டீங்கனாலே போதும். இதுக்கு அஷ்டோத்திரம்லாம் தனியாக நீங்கள் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. பூஜை பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் அஷ்டோத்திரம்லாம் படித்து நிவேதனம்லாம் பண்ணி
பூஜையை வந்து நிறைவு பண்ணலாம். இது ரொம்ப ஈஸியானது, பலனும் ஜாஸ்தி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பை பை.